வணக்கம் அனைவருக்கும், இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஜஜினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவிலும் உலகெங்கிலும் தைப்பொங்கல் கொண்டாடும் அனைவருக்கும் இந்த பண்டிகை மகிழ்ச்சியானதாக அமைவதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்தார். தைப்பொங்கலை முன்னிட்டு பிரதமர் இன்று வாழ்த்துச் செய்தியொன்றை வெளியிட்டார். தமிழ் கனேடியர்கள் இந்த நாட்டின் சமூக, பொருளாதார, பண்பாட்டு துறைகளில் வழங்கியதும் தொடர்ந்து வழங்குவதுமான பெருமளவிலான பங்களிப்பை அங்கீகரித்து கொண்டாடும் காலமாக இது அமைகிறதென ட்ரூடோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டார். கனடாவில் ஜனவரி மாதம் தமிழ் மரபுரிமை திங்களாக விளங்குகிறது. கனடாவின் துடிப்பான தமிழ் சமூகத்தை நினைத்து நாங்கள் பெருமை கொள்கிறோம் என பிரதான எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் எரினோ டூல் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் கலாச்சாரம், பாரம்பரியம், மொழி ஆகியவற்றை கொண்டாடுவதற்கும் நாடு முழுவதும் உள்ள சமூகங்களில் தமிழ் கனேடியர்களின் முக்கிய பங்களிப்பை அங்கீகரிப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக இந்த பொங்கல் அமைந்துள்ளதென கனேடிய NDP தலைவர் ஜாக்மீத் சிங் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டார். தமிழரான அமைச்சர் அனிதா ஆனந்த், நாடாளுமன்ற செயலாளரான கரி ஆனந்த சங்கரி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் இன்று வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். தமிழர் சமூகத்திற்கான தனது பொங்கல் வாழ்த்தை ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் வெளியிட்டுள்ளார். ஒன்டாரியோவில் இந்த ஆண்டுடன் 8வது வருடமாக தமிழ் பாரம்பரிய மாதம் கொண்டாடப்படுகிறது. 2014ஆம் ஆண்டு ஒன்டாரியோ மாகாண சட்டசபையில் தமிழ் பாரம்பரிய மாதம் நிறைவேற்றப்பட்டது. தைப்பொங்கலை ஒட்டி தமிழ் பாரம்பரிய மாத சட்டம் மூலம் ஒன்டாரியோவில் நிறைவேற்றப்பட்டது. எங்கள் மாகாணத்தில் உள்ள தமிழ் கனேடியர்களின் வரலாறு, கலாச்சாரம், பங்களிப்புகளை கொண்டாட ஒன்டாரியோ முழுவதும் உள்ள தமிழ் சமூகங்களுடன் இணைவதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என ஒன்டாரியோ மாகாண எதிர்க்கட்சித் தலைவி ஆண்ட்ரியா ஹாவா தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தைப்பொங்கலை கொண்டாடும் ஒன்டாரியோவில் உள்ள தமிழ் சமூகத்திற்கு தனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக ஒன்டாரியோ லிபரல் கட்சியின் தலைவர் ஸ்டீஃபன் டெல் டூகா ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். துடிப்பான தமிழ் கனேடிய சமூகத்துடன் இந்த மாகாணத்தை பகிர்வதில் பெருமையடைவதாக ஒன்டாரியோ பசுமை கட்சியின் தலைவர் மேக்ஸ் ரைனர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ஒன்டாரியோ சட்டசபையில் தமிழ் பாரம்பரிய மாத சட்டமூலத்தை அறிமுகப்படுத்திய மாகாண சபை உறுப்பினர் டாட் ஸ்மித் தனது வாழ்த்துக்களை தமிழர் சமூகத்துக்கு தெரிவித்துள்ளார். தவிரவும் தமிழர்களான மாகாண சபை உறுப்பினர்களான லோகன் கணபதி, விஜய் தணிகாசலம் உள்ளிட்ட மாகாண சபை உறுப்பினர்கள் பலரும் இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளனர். ஒன்டாரியோ மாகாண காவல்துறையில் கடமையாற்றும் தமிழ் உறுப்பினர்கள் அவர்களின் கலாச்சார நுண்ணறிவு மூலம் எங்கள் பணியிடங்களை வளப்படுத்தியுள்ளனர் என OPP-இன் ஆணையர் தோமஸ் கரிக் தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவில் உள்ள பல கல்வி சபைகளும் இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டுள்ளன. டொரண்டோ நகரசபைக்கு முன்பாக உள்ள டொரண்டோ என்ற அடையாள எழுத்துக்கள் சிவப்பு மஞ்சள் நிறங்களில் நாளை ஒளியூட்டப்பட உள்ளன. தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த சிறப்பு நகர்வை டொரண்டோ நகரசபை முன்னெடுத்துள்ளது. தொடர்ந்தும் 5வது வருடமாக நகரசபைக்கு முன்பாக உள்ள டொரண்டோ என்ற அடையாள எழுத்துக்கள் சிவப்பு மஞ்சள் நிறங்களில் ஒளியூட்டப்பட உள்ளன. முன்னாள் நகரசபை உறுப்பினர் நீதன் ஷான் இந்த ஏற்பாட்டை 2018ஆம் ஆண்டு முதலில் செய்திருந்தார். இம்முறை தொடர்ந்து 5வது வருடமாக இந்த பாரம்பரியம் தொடர்கிறது. மிஸ்ஸாகா நகர மண்டபத்தில் உள்ள மணிக்கூண்டு சிவப்பு மஞ்சள் நிறத்தில் இன்றிரவு எரியூட்டப்படுகிறது. தைப்பொங்கலை குறிக்கும் விதமாகவும் தமிழ் பாரம்பரிய மாதத்தின் போது நமது சமூகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களையும் கொண்டாடுவதற்காகவும் இந்த நகர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்டாரியோவில் ஜனவரி மாதத்தை தமிழ் மரபுரிமை மாதமாக முதலில் அறிவித்த நகரம் மாக்கமாகும் என்று டொரண்டோ நகர முதல்வர் ஜான் டோரி, மாக்கம் நகர முதல்வர் ஃப்ராங்க் ஸ்கிராபிட்டி, மிஸ்ஸாகா நகர முதல்வர் பானி கிராம்பி, பிரம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன், ஒட்டாவா நகர முதல்வர் ஜிம் வேட்சன் உள்ளிட்ட நகர முதல்வர்களும் நகரசபை உறுப்பினர்களும் இன்று தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கனடாவில் ஆமிக்ரோன் தெரிவு விரைவில் உச்சத்தை அடையலாம் என தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் த்ரேசா டாம் இன்று தெரிவித்தார். இதன் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அவர் எச்சரிக்கிறார். புதிதாக வெளியாகியுள்ள மாடலிங் தரவுகள் ஆமிக்ரோன் மாறுபாட்டின் மிக பெரும் எழுச்சியை இந்த மாதம் எதிர்வு கூறுகிறது என டாம் தெரிவித்தார்.
ஆனால் அடுத்த மாதம் ஒமிக்ரோன் தெரிவின் பரவல் குறைவடையும் என டாக்டர் டாம் தெரிவித்தார். கனடா 1 லட்சம் முதல் 2.5 லட்சம் வரையிலான தினசரி தொற்றுகளை பதிவு செய்யும் நிலையில் உள்ளதென கனடாவின் பொது சுகாதார நிறுவனம் வழங்கிய மாடலிங் தரவுகள் தெரிவிக்கின்றன. கனடாவில் சராசரியாக கடந்த 7 நாட்களில் 6,779 நோயாளிகள் கோவிட் தொற்றுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 883 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் இருந்தனர். மேலும் 82 பேர் இறந்துள்ளனர். ஆண்டாரியோ அமைச்சரவையில் இருந்து ராட் பிலிப்ஸ் விலகுகிறார். நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் ராட் பிலிப்ஸ் அரசியலில் இருந்து ஓய்வு பெறுவதாக இன்று அறிவித்தார். 2018 முதல் ஏஜெக்ஸ் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு முக்கிய அமைச்சரான இவர் அடுத்த தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று இன்று அறிவித்தார். பிலிப்ஸ் அடுத்த மாதம் தனது பதவியில் இருந்து விலகுவதாக கூறினார். இந்த அறிவித்தல் முதல்வர் டாக் ஃபோர்ட் தலைமையிலான புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு தேர்தலுக்கு முந்தைய பெரும் பின்னடைவாக நோக்கப்படுகிறது. தஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.